கர்நாடகா முதல்வரா சித்தராமையா பதவி ஏத்துக்கிட்டாரு இந்த நிலையில தான் சித்தராமையா பள்ளி படிப்ப நேரடியா அஞ்சாவது வகுப்புல இருந்து இருக்க சுவாரஸ்ய தகவல் தற்போது வெளியாயிருக்கு கர்நாடகா சட்டசபை தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி நூத்தி முப்பத்தஞ்சு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றி இருக்கு மாநிலத்துல ஆட்சி அமைக்க நூத்தி பதிமூணு இடங்கள்ல வெற்றி பெறணும் இப்படி இருக்க நிலையில காங்கிரஸ் கட்சி இந்த அமோக வெற்றியை பெற்று இந்த தேர்தல்ல பாஜக வெறும் அறுபத்தாறு தொகுதி தொகுதிகளிலும் ஜேடிஎஸ் பத்தொன்பது தொகுதிகளிலும் மற்றவர்கள் நாலு தொகுதியிலும் மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க இந்த நிலையை தான் கர்நாடகாவின் புதிய முதல்வரா சித்தராமையா இன்னைக்கு பதவி ஏத்துக்கிட்டாரு இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் கர்நாடகா முதல்வரா இருந்த நிலையில இன்னைக்கு மீண்டும் இரண்டாவது முறையாக பதவி ஏத்துக்கிட்டாரு இந்த நிலையில சித்தராமையா பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாயிருக்கு சித்தராமையா தன்னுடைய பள்ளி படிப்பை நேரடியாக அஞ்சாம் வகுப்புல இருந்து தான் துவங்கியிருக்காரு அதாவது இவர் மைசூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் சின்ன வயசுல இருந்தே நாட்டு நாட்டுப்புற கலைகள்ல ஆர்வமா இருந்தாரு இதனால வீர மக்களா குனிதான்ற கலைக்குழுவுல இணைந்து நடனம் கற்றாரு இந்த வேலையில அவருடன் இருந்த பலரும் பள்ளிக்கு போகல இதனால அவரும் பள்ளிக்கு போகாம இருந்தாரு மேலும் நடனம் சொல்லி கொடுத்த நஞ்சே கவுடான்றவரு அப்பப்போ இவங்களுக்கு கன்னடம் மற்றும் கணக்கு பாடங்களை சொல்லி கொடுத்தாரு இதை தான் அவங்க கத்துக்கிட்டு வளர்ந்துருக்காங்க இதனிடையே தான் நஞ்சே கவுடாவுக்கும் கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு இதையடுத்து அவர் வேற இடத்துக்கு போயிட்டாரு சித்தராமையா நடனம் கற்றுக்கொள்வதையும் நஞ்சே கவுடாவிடம் பாடம் கற்றுக்கொள்வதையும் நிறுத்திக்கிட்டாரு அடுத்து சித்தராமையா தன்னோட தந்தையோட சேர்ந்து எருமை மாடு மேய்க்க தொடங்கியிருக்காரு இந்த சமயத்துல ஹெட் மாஸ்டர் ராஜப்பான்றவரு சித்தராமையோட தந்தையான சித்தராமை கவுடாவை சந்திச்சு சித்தராமையாவை ஸ்கூலுக்கு அனுப்பும்படி கூறியிருக்காரு மேலும் அவர் சித்தராமையா பேசினாரு அப்போது சித்தராமையா அடிப்படை கணக்கு மற்றும் கன்னடம் கற்று தேர்ந்திருந்தார் இதுக்கு நஞ்சேகவுடா கொடுத்த பயிற்சி தான் காரணம் இதையடுத்து அவர் நேரடியா சித்தராமையாவை அஞ்சாவது வகுப்புல சேர்த்துக்கிட்டாராம் இதையடுத்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் சித்தராமையா முதன் மாணவராக இருந்திருக்காரு பள்ளி படிப்பை முடித்த சித்தராமையா பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா சட்ட முடித்து வழக்கறிஞராக பயிற்சி பெற்றாரு முன்னதான் சித்தராமையா சட்ட படிக்க அவருடைய தந்தை சித்தராமே கவுடாவே விரும்பல மாறா தன்னோட விவசாயம் செய்ய வேண்டி அவரோட தந்தை வலியுறுத்தினார் ஆனா சித்தராமையா அதுக்கு விடல கிராம பெரியவர்களை அழைச்சிட்டு வந்து என்னை சட்டப்படிப்பு படிக்க அனுமதிக்கணும் இல்லனா சொத்துல பங்கு பிரிக்கணும்னு சொல்லி சித்தராமையாவின் தந்தையை ஒத்துக்க வச்சிட்டாரு இதையடுத்து அவர் சட்டப்படிப்பை முடிச்சாரு இந்த வேலையில அவர் அரசியலில் நுழைஞ்சு கர்நாடகா முதல்வர் இன்னைக்கு ரெண்டாவது முறையா பதவி ஏத்திருக்காரு சித்தராமையா அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தெரிஞ்சுக்க ஒன் இந்தியா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க